பிரிவா சரணம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியவா வானொலி. இன்றைய மாலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன. பெரியவா சரணம் ஸ்ரீமத் பாகவதம் உபன்யாசம். நிகழ்த்துபவர் பிரம்மச்சாரி ரமேஷ் அவர்கள். பெரியவா சரணம். ஓம் ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாதிதரதஶ்சார்த்தேஷ்வபிஜ்ஞஸ்வராடே தேனே ப்ரஹ்மஹ்ருதாய ஆதிகவயே முஹ்யந்தி யத் சூரயஃ தேஜோ வாரிமிருதாம் யதா விநிமயோ யத்ர த்ரிஸர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குஹகம் சத்யம் பரம் தீமஹி. எல்லாருக்கும் நமஸ்காரம். 7ஆம் அத்தியாயம் 17ஆம் பத்தியம் அதுவரையாக்கி நம்ம வாசிச்சோம். ரெண்டே ரெண்டு பேர் தான் உலகத்துல சௌக்கியமா இருக்கா. ஒருத்தன் மகாஷடு, அங்கேற்றத்த மூடன், மற்றவன் மகா புத்திமான் அல்லட்ட ஜானி. இவா ரெண்டு பேரும் தான் சௌக்கியமா இருக்கப்பட்டவா. ஒருத்தனுக்கு ஒண்ணுமே தெரியாது, அஷடானதுனால சந்தோஷமா இருக்கான். வேறொருத்தனுக்கு எல்லாம் தெரிஞ்சதுனால சந்தோஷமா இருக்கான். அப்ப இது துக்கிக்கப்பட்டவா அறிய கேட்டான்னா இந்த ரெண்டு ஆளுகளுக்கு இடையில வரப்பட்டவா. அப்போ அவ்வளவு பேரும் இந்த அஷடுகளும் மகா புத்திமான்மாரும் ஒழிச்சு அது ரொம்ப கொஞ்சம் தான் உண்டு, இடையில உள்ள ஆளுகளாக்கும் கிடந்து கஷ்டப்படுறது. இது வந்து விதுரரோடு அபிப்பிராயமாக்கும். இனி 18ஆம் பத்தியம் வாசிப்போம். அர்த்தாபாவம் வினிச்சித்திய பிரதீதஸ்யாபினாத்மனஹ தாம் சாபி யுஷ்மச்சரண சேவையாஹம் பராணுதே. பிரபஞ்சம்ங்கிறது உண்மையான ஒன்னல்ல, அது சொப்னம் மாதிரி அனுபவிக்கிற வேளையில உள்ளது மாதிரி தோன்றது. தூக்கத்திலிருந்து முழிச்சு எழுந்துட்டானா சொப்னம், அர்த்தமே இல்லையா. என்னெல்லாமோ பார்த்தோம், ஒரு அசட்டுத்தனம் நமக்கே உள்ளுக்குள்ள நாம பார்த்ததை நினைச்சு சிரிப்பு வரும். அதே மாதிரி ஆத்ம ஞானம் கிடைச்சாச்சானா இந்த பிரபஞ்சமும் இந்த பிரபஞ்சத்துல நம்மளோட வாழ்க்கையும் நாம பண்ணின காரியங்களும் இதெல்லாம் ஒரு அர்த்தமும் இல்லைங்கிறது புரிய வரும். அப்போ நல்ல நிம்மதி வரும், உள்ளுக்குள்ள சிரிப்பும் வரும். அப்போ சிரிக்கிறதுக்கு கத்துக்கிறது எப்படின்னு கேட்டானா ஞானம் நேடி பரமாத்மாவை அல்லட்டா ஈஸ்வர தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுனாலதான் உள்ள சிரிப்பு வரும். இல்லாட்டானா அழுகதான் வரும். குமுறி குமுறி அழலாம் வாழ்க்கை பூராவும், வேணமா வேண்டாம் நானா அந்த பகவத் தத்துவத்தை அடையறத்துக்குள்ள மார்க்கத்தில் நாம் இப்பவே நுழையணும். அப்ப பிரபஞ்சத்தை பற்றி என்ன சொல்றாரு கேட்டானா, லோகம் இருக்கிறது மாதிரி தோன்றது, ஆனா அது ஆத்மாவல்ல. ஆத்மாங்கிறது உள்ளதாக்கும். ஆத்மா தானே பகவான் அர்த்தம். பகவான் உள்ளவராக்கும். பிரபஞ்சம் இல்லாமல் இருக்கவே உள்ளது மாதிரி தோன்றது. அதனால அதுல காரியமில்லை. இங்க என்னெல்லாமோ குழப்பங்கள் இருக்குது சொல்றோமே, ஆ ஊன்னு கத்துறோமே, ஒன்றும் இல்லை. சொப்பனத்தில் என்னெல்லாமோ, சொப்பனத்தில் ஒரு யுத்தம் நடக்கிறது, அங்கே ஓடுவோம் இங்கே ஓடுவோம், பாம்பை போடுறான் ஏரோப்ளைன்ங்கிறது, சத்ரு சைன்யம் நம்மளை ஆக்கிரமிக்க வர்றது. தூங்கி எழுந்துட்டானா பாம்பும் இல்லை, ஏரோப்ளைனும் இல்லை, சத்ருவும் இல்லை, ஆக்கிரமணமும் இல்லை, ஒன்றும் இல்லை. பிரபஞ்சம் அதை மாதிரியாக்கும். ஆனால் உண்மை மாதிரி நம்மளை அனுபவிக்கிறோம். அர்த்தாபாவம், அர்த்தம் இல்லை இருக்கு. ஏன்னா இது பொய்யான காட்சி, பொய். இதை நன்னா புரிஞ்சுக்கிறது தான் மனுஷ ஜென்மத்தில் அடைய வேண்டியது. இது பொய்யாக்கம் நமக்கு நிச்சயம் வரணும். சும்மா உதட்டளவில் சொன்னதுனால பிரயோஜனம் இல்லை. அப்படி பிரபஞ்சம் மித்தியாக்கும்னு மனசிலாக்கி யுஷ்ம சரண சேவையா தாம் சாபி அகம் பராணுதே. அப்போ ஒரு சந்தேகம் வரலாம், இதெல்லாம் சொப்னமாக்கும் அர்த்தமில்லாததாக்கும்னு தெரிஞ்சுதானாலும் நமக்கு இங்கே வாழாமல் இருக்க முடியாதே, நம்ம காரியமெல்லாம் பண்ணாம இருக்க முடியுமா, உடம்புன்னு ஒருணம் இருக்கிறதாயிட்டு தானே நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். அப்ப அது பொய்யாக்குமான பொய்யாக்கும்னு தெரிஞ்சாலும் அந்த உடம்போடு தர்மங்கள் பசி தாகம் க்ஷீணம் தூக்கம் இதெல்லாம் வந்துட்டு தான் இருக்கும். அதையும் மீறி போறது எப்படின்னு கேட்டானா உடம்ப அப்படியே மறந்து போறது. அதாக்கும் இந்த சமாதி அவஸ்தையில ஒரு ஞானி அனுபவிக்கிறது. உடம்பு உலகம் இது ரெண்டே மறந்து போயிடுறாங்க, அப்படி ஒன்று இருக்குன்னே தெரியலே. அப்போ என்னது, பசி தாகம் தூக்கம் களைப்பு இது எதுவும் இருக்காது. இருந்தாலும்
அந்த உன்னதமான நிலையிலே நிலையில எத்தறதுக்கு முன்னாலே அடையறதுக்கு முன்னாலே இதெல்லாம் இருக்கிறது மாதிரி இருக்கும். ஏதோ பொய்யாக்குன்னு நமக்கு உள்ளுக்குள்ள தெரியுமானாலும் என்னெல்லாமோ இப்படி விவகரிச்சுருப்போம். இது எது மாதிரி டிவியில சினிமா சீரியல் எல்லாம் பார்க்குறோம் இல்லவா, அங்கே நடக்கிறது என்னமே வாஸ்தவமா? ஆனால் நம்ம டிவியில ஒவ்வொன்றும் பார்த்து காமெடி எல்லாம் பார்த்து சிரிக்கிறோம், சங்கடமான ரங்கங்கள் வரும்போது அதை பார்த்து கவலைப்படுறோம், சில ரங்கங்கள் பார்க்கும்போத கோபம் வர்றது நமக்கு தெரியும், பொய்யாக்கும் தெரியும். இருந்தாலும் கொஞ்ச நேரத்துக்கு அந்த சீரியலில் உள்ள சில ஆளுகள்ட்ட இஷ்டவும் மற்ற ஆளுகள்ட்ட அனிஷ்டவும் எல்லாம் தோணுறதில்லவா? அது சாரமில்லை. சீரியல் முடிஞ்சாச்சனா டிவி ஆஃப் செய்துட்டு போயாச்சனா என்னது இந்த பார்த்ததெல்லாம் என்னது வெறும் போய். இருந்தாலும் பார்த்துட்டு இருக்கும் போத கொஞ்சமெல்லாம் அதுமாயிட்டு நம்ம சேர்ந்திருக்கிறது மாதிரி தோணும். அந்த நினைப்ப பகவானோடு சரண சேவையினாலே பகவத் பாதங்களை எப்பவுமே நினைச்சுட்டு இருக்கிறதுனால பகவத் தத்துவத்தை விசாரம் பண்றதுனால இது பொய்யாக்கும்ங்கிற ஒரு சின்ன ஒரு ஒரு தோணல் இருக்குமே, உடம்பெல்லாம் வாஸ்தவமாக்கும், பொய்யல்ல உடம்பெல்லாம் வாஸ்தவமாக்கும், பிரபஞ்சம் உண்மையாக்கும்ங்கிற ஒரு சின்ன நினைப்பு, அந்த நினைப்பு கூட பகவத் பஜனத்தினால இல்லாமல் போயிடும். அப்ப அதுக்கு என்ன செய்யணும் நானா, குரு கிருப வேணும். குரு கிருபை ஆச்சாரியனோடும் அனுகிரகம் இல்லாதக்கு இந்த ஆத்மாவே அல்லட்டா பகவானே தெரிஞ்சுக்க முடியாதுன்னாக்கும் உபனிஷத்து சொல்றோம். ஆச்சாரியவான் புருஷோ வேதா, இவனுக்கு நல்ல ஒரு ஆச்சாரியன் கிடைச்சிருக்கோ, அனுபவம் உள்ள ஒரு ஆத்ம ஞானியான குருவே எவனுக்கு கிடைச்சிருக்கோ அவன் கொடுத்து வச்சவன். ஏன்னா அந்த குருவே அவனை பரமபதத்துல கொண்டு போய் சேர்த்துடுவன். அதனால ஆச்சாரியன கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷமாக்கும், அது பூர்வ ஜென்ம புண்ணியத்தினாலதான் கிடைக்கவும் செய்யும், ஒரு சத்குருவை கிடைக்கிறது. அப்போ சஜ்ஜனங்களோடு சம்பர்க்கம், குருக்கன்மாரோடு வாக்குகள் கேட்கறதுக்குள்ள ஒரு சான்ஸ், இதெல்லாம் வாழ்க்கையில கிடைக்கிறது மகாபாக்யமாக்கும். யத் சேவையா பகவதஹ கூடஸ்தஸ்ய மதுத்விஷஹ ரதிராசோ பவேத் தீவ்ரஹ பாதயோர் வியசனார்தனஹ. இந்த குருவை சேவிக்கிறதுனாலேயே நாம பகவத் பதத்தை அடைஞ்சுடலாம். ஆச்சாரிய சேவை, ஏன்னா ஆச்சாரியன் தான் பகவான், பகவான் தான் ஆச்சாரியனா குருவா வராருனாக்கும். அப்போ பகவத் பகவானோடு பக்தன்மாரே அல்லாட்டா ஞானிகளை ஆசிரிக்கிறதுனால மதுத்விட் மதுங்கிற அசுரனை கொன்னவர் அதாக்கும் ஹரி மகாவிஷ்ணு. அப்படியாக்கும் மகாவிஷ்ணுக்கு மதுசூதனன் பேரு, சூதயதீந்தன கொல்லறது அர்த்தம். மதுசூதனன் பேரு எப்படி கிடைச்சது பகவானுக்கு, மதுங்கிற அசுரனை அழிச்சதுனால. அப்படி அந்த மதுவை அழிச்ச அந்த மகாவிஷ்ணு எல்லா ஜீவிகளோடும் ஹதயத்தில கூடஸ்தனா இருக்கார், ஒரு தரத்திலேயும் உள்ள மாறுபாட்டை அடையாதக்கு எப்பவும் பிரகாசஸ்வரூபியா நம்மளுடைய செய்கைகளையும் சிந்தனைகளையும் எல்லாம் கவனிச்சு பார்த்துட்டு அவரை ஏமாத்த முடியாது. ஊரை ஏமாத்தலாம், குடும்பாங்களை ஏமாத்தலாம், நாட்டை ஏமாத்தலாம், அப்பா அம்மையை ஏமாத்தலாம், ஆம்படையான் பொண்டாட்டியை ஏமாத்தலாம், பொண்டாட்டி ஆம்படையானே ஏமாத்தலாம், அப்பா குழந்தையை ஏமாத்தலாம், குழந்தைக்கு அப்பா அம்மையை ஏமாத்தலாம். ஆனா ஆருக்கும் பகவானை ஏமாத்த முடியாது. என்னன்னா அவர் முழிச்சுண்டு ஹிருதயத்தில் இருக்காரு, நமக்கு தெரியலை, நமக்கு தெரியலை. நம்ம என்னது ஆரும் பார்க்காமங்க நான் ஒரு காரியம் பண்ணிட்டேன், ஆருக்குமே தெரியாது, தப்பு. நமக்குள்ள இருக்கிற பகவான் அதையும் பார்த்துட்டு இருக்காரு, அதனால அவரோடு கண்ணை வெட்டிக்க முடியாது. அப்படி கூடஸ்தனா இருக்கார், ஒரு விகாரங்களும் ஏசாத்தவனா இருக்கார். அந்த பகவானோடு பாத கமலங்கள்ல ஒரு பிரேமை உண்டாகணும். பிரேமை என்னன்னா சொல்ல முடியாத ஒரு அன்பு, அகாரணமான சிநேகம். உங்களுக்கு லோகத்துல ஆரு பிடிக்கும்னு கேட்டானா பகவானை பிடிக்கும்னு சொல்ற எத்தனை பேர் இருக்கா நம்மளோட சொசைட்டிலே? நம்ம நாட்டிலே ஏற்றவும் பிரியப்பட்டவன் ஸ்ரீஹரின்னு சொன்ன ஒரே ஒரு குழந்தை ஹரி பிரஹ்லாதன், அசுர வம்சத்திலேயாக்கும் பிறந்ததானாலும் மகா ஹரிபக்தன். அந்த ஒரு குழந்தைதான் சொல்லித்து எனக்கு என்னோட ஹரிதான் ரொம்ப பிரியப்பட்டவன். அத மாதிரி ஈஸ்வரன்ல
எல்லா துக்கங்களையும் அழிக்கப்பட்ட பிரபலமான ஒரு பிரேமை, இஷ்டம், ஸ்நேகம், பக்தி, அன்பு உண்டாகும். அதாக்கும் சரியான பக்திங்கிறது பகவான்கிட்ட ஒரு காரணமும் இல்லாமக்கு ஒரு அன்பு, நிஸ்வார்த்தமான ஸ்நேகம், அது வந்துதானா நம்மளுடைய வாழ்க்கை தன்யம், ஜீவிதம் தன்யம். அந்த அந்த பக்தி எப்படி உண்டாகும்? அது பகவத் தத்துவம் என்னது தெரிஞ்சுட்டா தான் உண்டாகும். அந்த பகவத் தத்துவம் என்னதுன்னு ஆறு சொல்லி தருவா? குரு அல்லாட்டன ஆச்சாரியன் தான் சொல்லி தருவேன். அப்ப அவரோட அனுபவத்தை, அவரோட வாக்கினால பகவானோட ஸ்வரூபத்தை நன்னா புரிஞ்சுட்டானா பகவானில கள்ளம் கபடம் இல்லாத பக்தி உண்டாகும். அந்த பக்தியினால நம்மளோட சோகம் எல்லாம், துக்கங்கள் எல்லாம் நீங்கும். ஆனந்த அனுபவத்தில முங்கி கிடக்கலாம். ஆனந்தம் அனுபவிக்கிறதுக்குள்ள வழி இதுதான். இதெல்லாம் விதுர்ராஜன் சொல்றார். என்னத்துக்கு இப்படி சொல்றார்? மைத்ரேய மகர்ஷிக்கு உபதேசிக்கிறாரா? அல்ல, மைத்ரேய மகர்ஷி இந்த பகவத் தத்துவத்தை சொல்லி கொடுத்தாரே, சுவாமி உங்கள்டிருந்து நான் இதெல்லாம் கேட்டேன், நான் புரிஞ்சுட்டு இருக்கிறது சரிதானா இந்த நான் சொல்லி கேட்பிக்கிறேன், கரெக்டு தானா நான் சொல்றதுங்கிறது மாதிரி ஒரு அப்ரூவல், கரெக்டா புரிஞ்சுட்டு இருக்கேனாங்கிறத மைத்ரேய மகர்ஷிக்கு தெரியப்படுத்துறதுக்கு வேண்டியாக்கும். அவர் சொன்னதையே திரும்ப அவர்கிட்டயே சொல்லி கேட்பிக்கிறார். துராபாஹ்யல்ப தபசா சேவா வைகுண்டவர்த்மசோ யத்ரோபகீயதே நித்யம் தேவதேவோ ஜனார்தனஹா. தபஸ் பண்ணாதவனுக்கு, அல்லாட்டா ரொம்ப கம்மியா தபஸ் பண்ணினவனுக்கு பகவத் பக்தி வராது. பகவானில நாட்டம், இஷ்டம், ஸ்நேகம், அன்பு, பக்தி, விசுவாசம் ஒன்றும் வராது. புண்ணியம் செய்திருக்கணும் சொல்றோம் இல்லவா, அதொன்னும் வேண்டாம். நம்ம பிராமணர்களோட பாஷையிலேயே சொல்றேனே, குடுத்து வச்சிருக்கணும் சொல்றோம் இல்லவா, குடுத்து வச்சிருக்கணும். இது என்னத்தை கொடுத்து வச்சிருக்கணும், ஆர்கிட்ட கொடுத்து வச்சிருக்கணும்? நல்ல காரியங்கள் பண்ணியிருக்கணும், நல் சத்கர்மங்கள் செய்திருக்கணும். அந்த சத்கர்மங்கள் செய்யாத வாளுக்கு வைகுண்ட வர்த்மசோ சேவா துராபா. வைகுண்ட வர்த்மா என்னன்னா வைகுண்டத்துக்கு போறதுக்கு வழியா இருக்கப்பட்டவா? ஆரி பகவத் பக்தன்மார், ஞானிகள், மகர்ஷிகள், தபஸ்விகள் இவாளாக்கும் பகவானுக்கு, பகவானை அடையறதுக்குள்ள வழியா இருக்கப்பட்டவா. அவள்கிட்ட பின்னால போயிட்டா போரும், நீங்க வழி கேட்கண்டாம். ஆறுட்டையும் போய் எப்படி வைகுண்டத்துக்கு போறதுக்கு வழி என்னது கேட்கவே வேண்டாம். இந்த மகாத்மாக்களோட பின்னால தொத்திண்டா போரும், வேறொன்னும் வேண்டாம். ஏந்தானா அவ வைகுண்டத்தை பார்த்து போயிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஆறுட்டையும் வழியை கண்ட, வழி தெரியப்பட்ட ஒருத்தன் இருக்கானா அவன் பின்னால போனா போறதா? அதுதான் வைகுண்டவர்த்மசு, வைகுண்ட பிராப்திக்கு மார்க்கமா இருக்கப்பட்டவா. அவா எப்படி வாழ்றா, எப்படி பேசுறா, என்னெல்லாம் பண்றா, அதெல்லாம் நம்மளோட வாழ்க்கையில நம்மளும் கடைபிடிப்போமானா அனாயாசமா வைகுண்டத்துக்கு போய் சேர்ந்துடலாம், பகவானோடு ஸ்தானத்துக்கு போயிடலாம், பகவத் தர்சனம் நமக்கு கிடைக்கும். அப்ப அந்த அல்ப தபஸ் உள்ளவாளுக்கு பகவத் பஜனம் என்ன, பகவானில பக்தி அப்படி இப்படி ஒன்றும் ஈஸியா வராது. எத்ர உபகீயதே நித்யம் தேவதேவோ ஜனார்தன. இந்த மகாத்மாக்கள் ஆர், இந்த மகாத்மாக்கள் எப்பவுமே பகவத் விஷயங்களே பேசிட்டு இருக்கப்பட்டவா, பகவன் நாமத்தையே சொல்லிட்டு இருக்கப்பட்டவா. அவ அவித்தியை நசிப்பிக்கப்பட்ட தேவதேவனான ஸ்ரீஹரியையே கானம் பண்ணிட்டு இருப்பா. வேற ஒன்னும் அவளுக்கு இல்ல, ஹரே ராம ஹரே ராம. உடனே ஹரே ராம தான் சொல்லாமா, நம சிவாய சொல்லப்படாதா, எதையும் சொல்லுங்கோ. நாமங்களை சொல்லி அடிச்சுக்காதேங்கோ, ரூபங்களை சொல்லி அடிச்சுக்காதேங்கோ, ஒரே ஒரு ஈஸ்வர தத்துவம் தான் உண்டு. நீங்க என்ன பேரு கூப்பிட்டாலும் கேட்கறதுக்கு அவர் ஒருத்தர் தான் இருக்க. என்ன பேரு வேணாலும் நீங்க கிருஷ்ணா கூப்பிடுங்கோ, ராமா கூப்பிடுங்கோ, அம்பாளே கூப்பிடுங்கோ, கணபதி, முருகா, ஐயப்பா, சுவாமியே, என்ன சொன்னாலும் சரி, அவர் தான் என்னன்னு கேட்க போறாரு. அப்ப அந்த ஒரே ஒரு தேவதேவனான ஸ்ரீஹரி எப்பவுமே இந்த பக்தன்மாரோடும் நாக்கோட அற்றத்தில இருக்கா. நான் என்னது பகவன் நாமம் அவ எப்பவும் சொல்லிட்டு இருப்பா, பகவத் கதைகளை அவ சொல்லிண்டே இருப்பா, கீர்த்தனம் பண்ணிட்டு இருப்பா. அப்போ அதை கேட்டுட்டே இருக்கிறது மாத்திரம்தான் இந்த சம்சாரம்ங்கிற கடலை தாண்டறதுக்குள்ள மார்க்கம். சிருஷ்டுவா கிரே மகதாதீனி
சவிகாராண்யனுக்ரமாதே தேப்யோ விராஜமுத்ருத்ய தமனுப்ராவிஷத் விபுஹ. எல்லாம் மைத்ரேய மகர்ஷி சொன்ன காரியங்களை தான் திரும்ப சொல்றார். சொன்னேன்வா, தான் புரிஞ்சின்றது சரிதானாங்கிறத சொல்லி கேட்பிக்கிறார். தொடக்கத்திலே சிருஷ்டிக்கு பின்னாலே அந்த விபுவான பகவான் ஆத்தியமா சில சூக்ஷ்ம தத்துவங்களை சிருஷ்டி பண்ணினார் சொல்லித்து. மகத்தத்துவம், அதாவது பிரபஞ்சம் நாமரூபங்களாயிட்டு தனித்தனியா ஆகிறதுக்கு முன்னாலே ஒரு அவ்யக்தாவஸ்தை இருந்தது சொன்னோம். அவ்யக்தம், அந்த அவ்யக்தத்திலிருந்து முதல்ல உண்டானதாக்கும் மகத்தத்துவம், பிரபஞ்சத்தை உண்டாக்கணுங்கிற அந்த ஒரு சங்கல்பம், அந்த சங்கல்பத்தோடு ஆசிரியமான புத்தின்னு அர்த்தம், அதுதான் மகத்தத்துவம். அந்த மகத்தத்துவத்திலிருந்து ஒவ்வொன்னா முள்ள முள்ள பகவானால சிருஷ்டிக்கப்பட்டது. அதையெல்லாம் சேர்த்து விராட் புருஷனை பகவான் சிருஷ்டி பண்ணினார். ஆர் இந்த விராட் புருஷன்? நமக்கெல்லாம் ஒரு உடம்பு இருக்கே, இத மாதிரி இந்த பிரபஞ்சத்தையே தன்னுடைய உடம்பாக கொண்டவராக்கும் விராட் புருஷன். அந்த விராட் புருஷனை இந்த ஆதிநாராயணன் தான் சிருஷ்டி பண்ணினார். அப்படி அந்த பிரபஞ்ச ரூபியான அந்த ஒரு சரீரத்தை, பிரபஞ்ச சரீரத்தை உண்டாக்கி அதுக்குள்ள பகவான் புகுந்தார், வியாபிச்சார். அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் தானா, இந்த நம்ம தூணுக்குள்ளையும் துரும்புக்குள்ளையும் எல்லாம் பகவான் இருக்காரு, நம்ம எல்லாம் சொல்றோம். பட்சே நம்மளோட பிரவர்த்திகள் அதுமாயிட்டு பொருத்தமே இல்லை. எல்லாம் நாக்கால சொல்றதோட நின்றுடுறோம். எல்லாத்திலையும் பகவான் இருக்காரு தானா? ஒராளை குற்றம் சொல்ல தோணுமா நமக்கு? ஒராளை திட்ட தோணுமா? ஒராளை அடிக்க தோணுமா? ஒராளில ஒராள்கிட்ட துவேஷமோ அசூயையோ என்னமே உண்டாகுமா? ஒன்றும் உண்டாகாது. நான் எல்லாமே பகவத் தத்துவம் தானே. அப்ப நமக்கு காரியங்கள் எல்லாம் தெரிஞ்சானாலும் தெரியாதவாள மாதிரி நாம் வாழ்ந்துட்டிருக்கோம். முள்ள முள்ள அந்த சுபாவம் மாறணும். அப்போ விராட் புருஷனை உற்பாதிப்பிச்சு நான் பிரபஞ்சமாயிட்டு இருக்கிற அந்த பிரபஞ்சமே சரீரமாக கொண்டவர், அதுக்குள்ள பகவான் பிரவேசிச்சார். யமாஹுராத்யம் புருஷம் சஹஸ்ராங்க்யூருபாஹுகம் யத்ர விஸ்வயமே லோகாஹ சவிகாஷம் சமாசதே. அந்த விராட் புருஷன் எப்படிப்பட்டவர் கேட்டனா, ஆயிரக்கணக்கில கைகள் கால்கள் தலைகள் எல்லாம் உள்ளவர். என்னது தான பிரபஞ்சம் தான் அவரோட சரீரம் சொல்லும் போது, பிரபஞ்சத்திலுள்ள காலெல்லாம் அந்த பகவானோட கால், பிரபஞ்சத்திலுள்ள கைகள் எல்லாம் பகவானோட கை. அதத்தான் புருஷ சூத்தத்துல சஹஸ்ரசீர்ஷா புருஷா சஹஸ்ராட்ச சஹஸ்ரபாத சபூமி விஸ்வதோ விருத்வா அத்யதிஷ்டதசாங்குலம். அந்த விராட் புருஷனே, புருஷ சூத்தங்கிற பேரே புருஷன் தானே, அங்க விராட் புருஷன் அர்த்தம். அந்த விராட் புருஷனை ஸ்துதிக்கிறதாகும். அதானது பிரபஞ்சத்தை தன்னுடைய உடம்பாக கொண்டவர் அர்த்தம். அப்ப அவருக்கு அசங்கியம் கைகளும் காலுகளும் தொடகளும் எல்லாம் ஆகும். கண்கள் காதுகள் எல்லாம் அசங்கியம், எண்ணினே தீராது. எத்ர விஸ்வயமே லோகாஹ சவிகாசம் சமாசதே. அந்த விராட் புருஷன்ல சமஸ்த லோகங்களும் அழகா தம்மில தம்மில ஒட்டாமக்கி, தம்மில தம்மில கூட்டி முட்டாமக்கி, இடிச்சு காமக்கி, நெருங்காமக்கி சௌக்கியமாயி. இந்த ஒன்பது கிரகங்கள் நம்ம சொல்றோமே நவகிரகங்கள், ஆகாசத்தில் தானே சுத்தின் இருக்கு, அது பூமி இருக்கு. புதன் சுக்ரன் பூமி செவ்வாய் வியாழம் சனி என்னெல்லாமே சொல்றோமே, ராகு கேது என்னத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கோ நீங்க. இதெல்லாம் ஆகாசத்தில் சுத்துறது. இனி இதோட ஓரோன்னோடும் சாட்டலைட்டும் இருக்கு. இதொன்னும் இல்லை, மனுஷனுங்கிருந்து விடுற சாட்டலைட்டும் இருக்கு. இதெல்லாமா இந்த வெட்ட வழியில தானே சுத்தின் இருக்கு. இது ஒன்னுக்கு ஒன்னு ஏன் இடிச்சுக்க மாட்டேங்கிறது? நினைச்சு பாத்திருக்கலாம், நிறைய என்ன இடிச்சுக்கிறதே. இடிக்கிறதும் பகவான், இடிக்காம பண்றதும் பகவான். எத்தனை எண்ணம் சுத்துறது? சில கோளங்கள் சுத்துறது, சூரியனை சுத்துறது கிரகங்கள், கிரகங்களை சுத்துறது சாட்டலைட்டுகள். இதெல்லாம் எப்படியா? இதெல்லாம் ஒரே இடத்துலயே இருந்து சுத்துறது, எல்லாம் இப்படி சுத்தி சுத்தி வர்றது, பிரதட்சிணம் பண்றது, அப்பவும் ஒன்னு வேறொன்னுமாயிட்டு சேர்ந்து இடிக்கிறது இல்லையே. என்னன்னா பகவானோடு மகத்துவம், அவர் எல்லாத்தையும் அழகா அடுக்கி வச்சிருக்காரு இந்த பிரபஞ்சத்தில. எல்லாம் அசஞ்சுண்டு இருக்கானாலும் ஒன்னுக்கு ஒன்னு மோதமாட்டேங்கிறது, அழகா கிரமமா எல்லாம் சுத்தின்றிருக்கு அர்த்தம். அதாக்கும் பகவானோடு மகத்துவம். எஸ்மின் தசவித பிராணா சேந்திரியார்த்தேந்திரியஸ்திரிவிருத் துவயேரிதாயதோ வர்ணாஹ
தத்விபூதேர் பதஸ்வனஹா. இந்த விராட் புருஷன்லயாக்கம் அஞ்சு பிரதான பிராணனும் அஞ்சு உபப்பிராணன், பிராணன் அபானன் வியானன் உதாரன் சமானன், இதாக்கும் அஞ்சு பிரதான பிராணன். உபப்பிராணன்ங்கிறது நாகன் கிருகரன் கூர்மன் தேவதத்தன் தனஞ்சயன், இப்படி அஞ்சு உபப்பிராணன்மாரும் உண்டு. இது எல்லாமே பகவானோடு விபூதிகள், பகவானோடு சக்தி தான் பிராணனாயிட்டு பிரபஞ்சத்திலே தென்படுறது. அப்ப இந்த பத்து விதத்திலுள்ள பிராணனும் பிராணங்களும் பின்ன இந்திரிய விஷயங்கள், இந்திரியங்களால் நாம என்னென்ன கிரகிக்கிறோமோ பிரபஞ்சத்தில என்னென்ன இருக்கோ அது அவ்வளவு, பின்ன அதை கிரகிக்கிற இந்திரியங்களும் பின்ன திரிகுணாத்மிகையான மாயையும் அல்லட்ட பிரகிருதியும், இதெல்லாம் நீங்கள் பகவானோடு விபூதியாக்கும்னு சொன்னால் ஹே மைத்ரேய மகர்ஷே அதை நான் புரிஞ்சுட்டு இருக்கேன்ங்கிறதாங்க, அதை அதை திருப்பி சொல்லும் போத அதை நான் நன்னா உள்ள வாங்கிட்டு இருக்கேன். இந்த பகவானில் இருந்துதான் வர்ணங்கள், பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்ரன்ங்கிற நாலு வர்ணங்கள் உண்டாயிருக்கு. அந்த விராட் புருஷனோடு விபூதிகளை இன்னவும் சொல்லித்தாங்க, எங்களுக்கு எனக்கு இன்னமும் கேட்கணும். இல்ல பகவானோட மகிமையை கேட்க கேட்க சந்தோஷம் வரும், பிரபஞ்சம் முழுவதும் அந்த பகவான் வியாபிச்சிருக்கிறதா தெரியும். ஏதோ சும்மா கோவில போட்டு அடைச்சு வைக்கிறதுக்குள்ளதல்ல, ஐயோ பூஜா முறையில போட்டு அடைச்சு வைக்காதேங்கோ பகவானே, அவரை திறந்து விடுங்கோ, பிரபஞ்சத்துல பூராவும் பாருங்கோ, புல்லிலேயும் புழுவிலேயும் மரத்திலேயும் மழையிலேயும் ஆகாசத்திலேயும் சூரியனிலேயும் சந்திரனிலேயும் என்னிலேயும் உங்களிலேயும் கல்லிலேயும் எல்லாத்திலேயும் அந்த பகவானை பாருங்க. அல்லாது விக்கிரகத்துல மாத்திரம் பார்க்காதேங்கோ, ஐயோ அது எல்கேஜி விக்கிரகத்துல மாத்திரம் பாக்குறதுங்கிறது ரொம்ப தாழ்ந்த கிளாஸ், முள்ள முள்ள படிச்சு 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 மேல வாங்கோ, நம்மளோட அறிவு விசாலமாகட்டும், பகவான்ங்கிற தத்துவம் பிரபஞ்சம் முழுவதும் வியாபிச்சிருக்கார் நன்னா புரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன எல்லாத்திலையும் பகவானை பார்க்க முடியணும், அப்படி நம்மளோட புத்திய பழக்கிக்கணும். அப்ப அந்த பகவானோட விபூதிகளை இன்னமும் எனக்கு சொல்லித்தாங்கோ மைத்ரேய மகர்ஷே. யத்ர புத்ரைஷ்ச பௌத்ரைஷ்ச நத்ரபிஸ்ஸஹ கோத்ரஜைஹி ப்ரஜா விசித்ரா க்ருதய ஆசா ஆசன் யாபிரிதம் ததம். இந்த பகவான்லேதான் பிரஜாபதிகள் உண்டான, பிரஜாபதிகளிலிருந்து ஓரோ வம்சங்கள் உண்டாச்சு. அப்ப பகவானோடு குழந்தைகளாக்கும் இந்த பிரபஞ்சத்திலே எல்லாரும், குழந்தைகளுக்கு குழந்தைகள் அவளுக்கு குழந்தைகள் புள்ளகள் பேரன்மார் எள்ளு பேரன் கொள்ளு பேரன் எல்லாமோ சொல்றாளே, இது எல்லாமே பகவான்ல இருந்து உண்டானது. அப்ப புத்திரன்மார் பிரபஞ்சத்தில இருக்கா, பௌத்திரன் புத்திரனோடு புள்ள பௌத்திரன், நக்தான்னு இல்லையாச்சன பேரனோடு புள்ளை அல்லாட்ட புள்ளையோடு பேரன் ரெண்டு ஒன்று தானே, புள்ளையோடு புள்ளையோடு புள்ளை. அப்ப அந்த நக்தாக்களும் வம்சத்தில் ஜனிச்ச ஆளுகளும் இது எல்லாமே சிருஷ்டியில தான் உண்டாச்சு. விசித்ராகிருதய பலதரத்திலே ஆகிருதிகள், மனுஷர்களோட காரியம் மாத்திரமல்ல மிருகங்கள் பட்சிகள் இழஜந்துக்கள் கிருமிகள் கீடங்கள் புல்லி செடி மரம் எல்லாமே இருக்கே, இதெல்லாம் பகவானோட விபூதியாகும், இதெல்லாம் பகவானிலிருந்து உண்டாச்சு. இந்த பிரபஞ்சமே பகவானிலிருந்து வெளிக்கிளம்பினது, இப்படி இந்த பிரபஞ்சம் இந்த ஜீவிகளை கொண்டு நிறைஞ்சிருக்கு நிறைஞ்சிருக்கு. பிரஜாபதீனாம் சபதிஷ்சகுபே கான் பிரஜாபதீன் பிரஜாபதிகளோடு பதியாக்கும் பகவான் அல்லாட்டன பிரம்மாநாத், பிரம்மாவோடு குழந்தைகளையாக்கும் பிரஜாபதிகள். பிரஜாபதினா பிரம்மாங்கும் சில இடத்துல அர்த்தம் சுவீகரிச்சுக்கலாம். இங்கே மரீச்சி முதலான பிரஜாபதிகளோடும் நாதனாக்கும் ஆரே பிரம்மதேவன் சிருஷ்டிகர்த்தா, அவர் என்னெல்லாம் பிரஜாபதிகளை நிச்சயிச்சாரோ அதெல்லாம் சிருஷ்டி பண்ணினார். அந்த பிரஜாபதிகளாக்கும் அப்புறம் ஒன்பது தரத்திலேயுள்ள சிருஷ்டிகளை நடத்துறார். ஒன்பது என்னதுன்னு இதில் போடலே, ஒன்பது விதத்திலேயுள்ள சிருஷ்டின்னாக்கும் சொல்றார். அந்த சிருஷ்டியிலே பல பேதங்கள், சிருஷ்டிக்குள்ள சிருஷ்டி அதுக்குள்ள சிருஷ்டி, அப்போ சர்க்கங்கள் அனுசர்க்கங்கள், பின்னே சுவயம்பூவ மனு அப்படி உள்ள மனுக்களை சிருஷ்டிச்சார். மனுக்களாக்கும் அந்த ஒரு ரெண்டு மனுவுக்கு இடையிலுள்ள காலமாக்கும் மன்வந்தரம். அப்ப அந்த மனுக்களும் மன்வந்தரத்தையும் எல்லாம் பாலிக்கிறதுக்குள்ள ராஜாக்கன்மார், இதெல்லாமே பகவானோடு சிருஷ்டியில உண்டாச்சு. ஏதேஷாமபி வம்சாஷ்ச
வம்சியானி சரிதானிஜா உபர்யதஸ்ச ஏலோகா பூமேர் மித்ராத்மஜாசதே ஏதேஷாமபி வம்சாஸ்ச. அப்ப இந்த சொன்ன பிரஜாபதி தொடங்கின ஆளுகள், அவளோட வம்சங்கள், அந்த வம்சத்துல வந்த ஆளுகள், அவளோட எல்லாம் சரித்திரங்களை ஹே மித்ராத்மஜா எங்களுக்கு சொல்லித்தா. நான் கேட்கிறேன், மித்ராத்மஜன் என்ன மைத்ரேயங்கிற பேர் எப்படி வந்தது கேட்டேன்னா, இந்த மைத்ரேய மகர்ஷியோட அம்மையோட பேரு மித்ரா தான், நீட்டி சொல்லணும், மித்ரா ஸ்திரீலிங்கமாகும். அந்த மித்ராவோடு உள்ளையானதுனாலேயாக்கும் இந்த மகர்ஷிக்கு மைத்ரேய மகர்ஷின்னு பேரு வந்தது. அதனால அந்த மித்ரையோடு புத்ரா நன மைத்ரேய மகர்ஷே, இந்த பிரஜாபதிகளும் அவளோட வம்ச பரம்பரைகளும் அவளோட சரித்திரங்களும் எல்லாம் சொல்லித்தாங்கோ. அத மாதிரி பூமேஹே உபரிஹி அதஹாச்ச ஏ லோகாக, பூமிக்கு மேலேயும் லோகங்கள் இருக்கு, கீழேயும் லோகங்கள் இருக்கு சொல்றா. அந்த லோகங்கள் எல்லாம் எப்படி எங்க இருக்கு இதையும் தீர்லே. தேஷாம் சம்ஸ்தாம் பிரமாணம் ச பூர்லோகஸ்ய ச வர்ணயா திர்யன் மானுஷ தேவானாம் சரீசிருபபதத்ரிணாம் பதனசர்க சம்யூகம் கார்பஸ்வேதத்விஜோத்பிதாம். தேஷாம் சம்ஸ்தாம், இந்த லோகங்களோடு ஸ்திதி எப்படி, ஆராயும் இந்த லோகங்களை பரிபாலிக்கிறா, இது ஒவ்வொன்றும் எம்பட்டு இருக்கு, அதாவது இந்த லோகங்களோடு பரிமாணம் அல்லாட்டான அளவு, அப்புறம் பூலோகத்தோடு வலிப்பம் எம்பட்டு பெரிசா இருக்கு, இதெல்லாம் எனக்கு சொல்லித்தான் போ. திரியங் மானுஷ தேவானம், திரியக்கு நட்டல்லு குறுகே இருக்கப்பட்டது, ஹொரிசோண்டலா இருக்கப்பட்ட ஜீவிகளாக்கும் திரியக்குகள்ங்கிறது, விசேஷ புத்தி இல்லாத ஜீவிகள். இந்த மிருகங்களோடெல்லாம் நட்டல்லு நீங்க பார்த்துக்கோ, மனுஷாலோட நட்டல்லானா நிமிந்திருக்கும், குத்தனே இருக்கும். மிருகங்களோட ஆடு மாடு அது மாதிரியுள்ள ஜீவிகள் எல்லாம் பார்த்துக்கோ, அதோட எல்லாம் நட்டல்லுங்கிறது பூமிக்கு பேரலா இருக்கும், அதானது திரஸ்தீனமா இருக்கும், ஹொரிசோண்டலா இருக்கும், குத்தனே இருக்காது. அதையாக்கும் திரிய ஜீவிகள்ங்கிறது. அந்த திரியக்குகளோடும் மனுஷியாளோடும் தேவன்மாரோடும் இடஜந்துக்கள், பாம்பு தொடங்கின இடஜந்துக்களோடும் பட்சிகளோடும் சர்க்க சம்யூகம், இதெல்லாம் சிருஷ்டியிலே உள்ளதாகும். இதோடெல்லாம் சிருஷ்டி எப்படி நடந்தது இதெல்லாம் சொல்லித்தாங்கோ. இந்த விதுருக்கு ஏதாவது நல்ல வயசாயிடுச்சு, இந்த கிழவனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு என்ன வேணும்னு நமக்கு சந்தேகம் தோணுது. என்னத்துக்கு இந்த வயசு காலத்துல இதெல்லாம் தெரிஞ்சுப்பானேன்னு. ஐயோ, இதொன்னும் விதுரர் அவருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு கேட்கலை, நமக்காக கேட்கிறார். இப்படி ஒரு கேள்வி கேட்டு மைத்ரேயர் பதில் சொல்லும் போத என்ன மாதிரி ஒரு அசடு சொல்லி தெரியுமே, உங்களை மாதிரி உள்ளவா கேட்பேள. அதுக்கு அப்போ இதெல்லாம் உடனே இதொன்னும் எதிர்க்கு தெரியாததுன்னு நினைக்கின்றான். இந்த சோத்தியங்களும் உத்தரங்களும் எல்லாம் வேதவியாசராகவும் எழுதி வைக்கிறார், பாகவதம் எழுதினது வேதவியாச மகர்ஷியாகும். அப்ப அவர் வந்து ஒரு கதாபாத்திரத்தை கொண்டு கேள்வி கேட்க வைக்கிறார், வேறொரு கதாபாத்திரத்தை கொண்டு பதில் சொல்ல வைக்கிறார். அப்படி புரிஞ்சுண்டா போயும். இனி ஜீவிகளும் விட்டுத்தானா, கார்பஸ்வேத த்விஜோத்பிதம், நாலு தரத்திலுள்ள ஜீவிகள் உண்டு. ஒன்னு கர்ப்பையிலிருந்து வெளியில வரப்பட்ட ஜீவிகள், அதான பிரசவம் சொல்றோம் அல்லவா, பிரசவம் வழி வெளியில வரப்பட்ட ஜீவிகள், யூட்டரஸ் உள்ள ஜீவிகள். இந்த கர்ப்பபாத்திரத்தை ஆக்கும் அதிலிருந்து வரப்பட்டதை ஆக்கும் கார்ப்பம். அதுக்கு இன்னொரு பேர் உண்டு, அண்டஜம் ஸ்வேதஜம் உத்பிஜம் ஜராயுஜம். ஜராயு ஜடாயு அல்ல, ராமாயணத்தில் உள்ள ஜடாயு அல்ல, ஜராயு. ஜராயுனா கர்ப்பப்பை, யூட்டரஸ் அர்த்தம். அந்த ஜராயுவிலிருந்து ஜனிக்கிறது தானே, சாதாரண மனுஷியால் எல்லாம் ஜராயுக்கள் தான், ஆடு மாடு எல்லாம், கோழி வந்து ஜராயு அல்ல, கோழி முட்டையிலிருந்து ஆகும். அப்போ ஜராயுவிலிருந்து கர்ப்பத்திலிருந்து ஜனிக்கிற ஜீவிகள் உண்டு. பின்ன சின்ன கிருமி கீடங்கள், பேன் செல்லு இது மாதிரி அழுக்கிலிருந்து மாலின்யத்தில் இருந்து உண்டாகும். ஸ்வேதம் தானா விசர்ப்பு அர்த்தம், விசர்ப்பு தானா அழுக்கு, மலின பதார்த்தங்கள், அந்த மலின பதார்த்தங்கள் இருந்து உண்டாகிற ஜீவிகள் உண்டு. அப்புறம் த்விஜங்கள், த்விஜங்கள் தானா த்விஜன் தானா பிராமணன், த்விஜம் சொல்லிட்டு நபும்சகலிங்கத்தில் சொன்னா பக்ஷின்னு அர்த்தம். பக்ஷிக்கு ரெண்டு ஜென்மம் இருக்கா, ஓரோ பக்ஷிக்கும் ஹெய் அதப்படின்னு கேட்டானா, ஆத்தியம் அந்த தாய் பறவையோடு வயத்துக்குள்ள வர்றதே முட்டையா வர்றதே, அப்போ அந்த முட்டை போடும் போல ஒரு ஜென்மமா, இப்ப காக்காய் முட்டை போடுறது, அப்போ முட்டையா ஒரு தடவை பிறக்கிறது, அதுக்கப்புறம்
கொஞ்ச நாள் கழியும் போது அந்த முட்டை பொட்டி உள்ளிருந்து காக்காயோட குஞ்சு வழியில வருதுல்லவா, அது ரெண்டாவது பிறப்பா. இப்படி ரெண்டு தவணை பிறக்கிறது எது? பட்சிகள். இனி பட்சிகள் மாத்திரம் தானா, பாம்பும் முட்டை தான் போடும். அப்போ அந்த திஜம்ங்கிறதுல நமக்கு பாம்பையும் சேர்த்துக்கலாம். என்னத்துக்கு? நம்ம ஆத்துல அடுக்கலையில் உள்ள பல்லியும் முட்டை தான் போடும். அப்ப முட்டையா பிறக்கிறது ஒரு பிறப்பு, முட்டை பொட்டி அதிலிருந்து ரெண்டாமது உள்ளிருந்து குஞ்சு வெளியில வர்றதே அது ரெண்டாமத்த பிறப்பு. இப்படி திஜம் தானா முட்டையிலிருந்து வரப்பட்டது நமக்கு அர்த்தம் எடுத்துக்கலாம். இனி எல்லா பாம்பும் முட்டை போடும் நினைக்காதேங்கோ, பிரசவிக்கிற பாம்புண்டு. அபூர்வமாக்கம் அணலி அல்லவா ஒரு பாம்பு, இந்த அணலி வந்து முட்டை எல்லாம் போடுறது, அது குஞ்சாயிட்டு தான் பிரசவிக்கிறது. என்னத்தினாலேன்னு எங்கிட்ட கேட்கப்படாது, அணலிகிட்ட போய் கேட்டுக்கணும், இல்லட்டா பகவான்கிட்ட போய் கேட்டுக்கணும். அப்போ கர்ப்பஸ்வேத த்விஜ உத்பிதம். இனி நாலாமத்த விபாகம் என்னது? ஆத்தியம் சொன்னது கர்ப்பப்பையில் இருந்து வெளியில வரப்பட்டது, அப்புறம் விசப்பு தொடங்கின மலின பதார்த்தங்களில் இருந்து ஜனிக்கப்பட்ட ஜீவிகள், அப்புறம் முட்டையில் இருந்து வரப்பட்ட ஜீவிகள், கடைசியில பூமியை குழந்தொண்டு வெளியில வரப்பட்ட ஜீவிகள். அதானது என்னது? வித்து செடிகள் இருக்கு இல்லவா, மண்ணில வித்த குழிச்சு போட்டா சரினா அந்த மண்ணை புலந்துண்டு தானே அந்த நாம்பு வெளியில வர்றது. அப்போ உத்பித்துகள் தானே செடி கொடி வள்ளி இதெல்லாம் அதில் வரும். கர்ப்பஸ்வேத த்விஜோத்பிதம், இதுகளோடெல்லாம் ஜென்மம், இதுகளோடெல்லாம் சிருஷ்டி, எத்தனை தரம், இதுகளில் எப்படி எல்லாம் உண்டாச்சு என்னது, அதெல்லாம் புரிஞ்சுக்கும் போதே பகவானோட மகத்துவம் நமக்கு கொஞ்சம் கூட வியக்தமாகும். குணாவதாரேர் விஸ்வஸ்ய சர்க்கஸ்தித்யப்யயாஸ்ரயம் ஸ்ரஜத ஸ்ரீநிவாசஸ்ய வியாசக்ஷ்வ உதார விக்ரமம். பகவானோடு மகத்துவம் நமக்கு சங்கல்பிக்கவே முடியாது, அவரோடு சக்தி பவர்ங்கிறது என்பட்டு நமக்கு சொல்லவே முடியாது. அந்த பகவானோடு குணங்களும் அவரோடு அவதாரங்களும், அவர் எப்படி பிரபஞ்சத்தை படைச்சு காத்து அழிக்கிறார் அதையும். அப்போ சிருஷ்டிஸ்திதி சம்ஹாரங்களுக்கு ஆசிரயம் பகவானாக, அதெல்லாம் சொல்லித்தாங்கோன்னு சொல்றேன். ஸ்ருஜத ஸ்ரீனிவாசஸ்ய, ஸ்ரீனிவாசனாரு தன்னோடு நெஞ்சில மகாலட்சுமிக்கு இடம் கொடுத்திருக்கார். ஸ்ரீ மகாலட்சுமி சிவனை பற்றி சொல்லுவார், கொண்டாட்டிய தலையின் மேலே ஏற்றி வச்சுருக்கார். மகாவிஷ்ணு ஒருபடி மேலேயாக்கும் நெஞ்சிலேயே வச்சுருக்கார். என்னது கொண்டாட்டிய தலையிலே வச்சிருக்க கங்கையும் பரமேஸ்வரனோடு பாகியதானே, கங்கை சிவனோடு ஜடையில தலையிலவா இருக்கு. அப்ப கொண்டாட்டிய தலையின் மேலே ஏற்றி வச்சிருந்திருக்கார் ஆரே சிவன். மகாவிஷ்ணு நெஞ்சிலேயே இடம் கொடுத்திருக்கார். அப்படி இருக்கப்பட்ட அந்த ஸ்ரீனிவாசனோடு மகாவிஷ்ணுவோடு உதார விக்ரமம் வியாசக்ஷ்வா, என்னத்தையும் நடத்துறதுக்கு சக்தியுள்ள அவரோட சக்தி இருக்கே அதைத்தான் நம்ம மாயை சொல்றோம். அந்த பகவானோடு சக்தி விசேஷம், அந்த பராக்கிரமத்தை எங்களுக்கு சொல்லித்தாங்கோ, வியாக்கியானிச்சு தாங்கோ, புரியும்படியா சொல்லுங்கோ. இங்கே நிக்கட்டும், இந்த பூமியை பிளந்துட்டு வர்றது சொல்லும் போத பட்டணத்தாரோட ஒரு பாட்டு ஓர்ம வரும். நான் இதுக்கு முன்னாலே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேனோ தெரியாது, சொல்லியிருந்தாலும் ஒரு தடவை கூட கேட்டு போல. பட்டணத்தாரோட ஒரு பாட்டு என்னது தானா, பூ பிளக்க வருகின்ற புத்தீசலை போல் கலகலன பலபலன புதல்வர்களை பெறுவீர், காப்பதற்கும் வழியறியீர் கைவிடவும் மாட்டீர், ஆப்பதனை அசைத்து விட்ட குரங்கதனை போல அகப்பட்டீரே கிடந்துழல அகப்பட்டீரே. கிரகஸ்தாளுக்கு இதுன்னு ரசிக்காது, அவளை குத்தி பேசுறது மாதிரி இருக்கும். ஆரையும் குத்தி பேசலை, லோகத்தில் நடக்கிற காரியத்தை தான் பட்டணத்தார் சொல்றார். என்னது? பூ பிளக்க வருகின்ற புற்றீசலை போல், ஒரு மழையெல்லாம் பேஞ்சாச்சானா இந்த ஈசல் சொட்டு வருமே, சின்ன ஒரு பூச்சி இப்படி பறந்து இந்த பல்புக்கு சுற்றி இப்படி பறந்து வருமே, இந்த எறும்புக்கு சிறகு முளைச்சதுன்னு நம்ம சொல்லுவோம், ஈசல் ஈசல் சொல்லுவோம். அது என்னது? ஆயிரக்கணக்கில் பதினாயிரக்கணக்கில் வரும், இது எங்கிருந்து வரதுன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. ஏதோ சின்ன இடுக்கு கடையிலிருந்து வந்துட்டே இருக்கும், பூமி கடையில் இருந்தெல்லாம் வரும், ஏகப்பட்டது வரும். வந்தாட்டானா வந்தாச்சானா பள்ளிக்கு கொண்டாட்டம் தான், லெபக்கு 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 லெபக்குன்னு சாப்பிட்டுட்டே இருக்கும். காரணம் வல்லப்பொழுது தானே அதுக்கு ஆகாரம் கிடைக்கும். இப்போ லாக்டவுன் வேற, ஹோம் டெலிவரியே தான் உண்டு, அதுக்கு ஆறு ஹோம் டெலிவரி கொடுப்பா. இந்த பகவானோட ஹோம் டெலிவரி தான் இந்த புத்தீசல். மழை பெய்யும் போத எல்லாமே வரும், அது அந்த விளக்கம் கிட்டக்கே இருந்து நாக்கை நீட்டி நீட்டி ஓரோனியா லெபக் 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 லெபக்குன்னு சாப்பிட்டு. அப்போ அந்த பூ பிளக்க வருகின்ற புத்தீசலை போல், இந்த ஏகப்பட்ட ஈசல் எப்படி பூமியை புலந்துண்டு வெளியில வர்றதோ, அத
மாதிரி புதல்வர்களை பெறுவீர். என்னது எல்லா வருஷமும் ஓரோன்னு வந்துடுறது, கையில ஒன்னு வயத்துல ஒன்னு சொல்லுவா பழைய காலத்து. என்னது குழந்தைகளோட காரியமாக்கும் சொல்றேன், குழந்தைகளோடும் எல்லா வருஷமும் தைப்பூசம் திருக்காதிரியை இது மாதிரி வருஷம் தோறும் நடத்துற ஆகோஷம் உண்டல்லவா உற்சவங்கள், அத மாதிரி எல்லா வருஷமும் முடங்காதைக்கு பிரசவம் மாத்திரம் நடந்துட்டே இருக்கும். அதையாக்கும் பலபலன கலகலன புதல்வர்களை பெறுவீர். குழந்தைய பெத்து தள்ளுவான் பொதுவா மனுஷ கிரகஸ்தன்மார். என்ன கஷ்டம்னு கேட்டா தானே, இந்த பிறந்த குழந்தைகளே எல்லாம் இதுக்கெல்லாம் சாப்பாடு போடுறதுக்கு பக்கி இருக்கா, இதுக்கெல்லாம் துணிமணி வாங்கி கொடுக்கறதுக்குள்ள சாம்பத்திக சேஷி இருக்கா, ஒண்ணுமில்லை. அப்போ இந்த குழந்தைகளை வேண்டாம் வைக்க முடியறதா, அதுவும் இல்லை. அதாவது சொல்றார், காப்பதற்கும் வழி அறியீர். இதுகளை எல்லாம் எப்படி காப்பாத்துறது வளர்த்து பெரிசாக்குறது, அதுக்குள்ள வழி அப்பனுக்கும் தெரியாது அம்மைக்கும் தெரியாது. சரி என்ன சரி, ரெண்டு மூணு குழந்தை எங்கேயும் கொண்டு விடுங்கோ, ஆரையும் வளர்த்திக்கிட்டோம் தானே, எங்கொழுங்கள். காப்பதற்கும் வழி அறியீர், கைவிடவும் மாட்டீர். கைவிட விடுவேளா, எங்கேயும் கொண்டு உபேஷிப்பேளா, இல்லட்ட வேற அறிக்கையும் கொடுப்பேளா, தத்து கொடுப்பேளா, அதுவும் மாட்டாள். நீங்களும் ஒழுங்கா வளர்த்த மாட்டாள். அப்ப உங்களோட ஸ்திதி என்னதுன்னு கேட்டானா, அதனால நிறைய இது மாதிரி குழந்தைகளை பெற்றுட்டு பெற்றுட்டு தவிக்கிறாளே, அவளோட ஸ்திதி என்னதுன்னா, ஆப்பதனை அசைத்து விட்ட குரங்கதனை போல அகப்பட்டீரே, கிடந்துழல அகப்பட்டீரே, வகையா மாட்டின்றா நீங்கள், அழகா சிக்கின்றள், தப்ப முடியாமக்கு நன்னா ஆப்பிட்டு முழிக்கிறாள். என்ன திட்டாதோ பட்டணத்தாராக சொல்றேன். என்னது இப்படி உள்ள கிரகஸ்தனோட ஸ்திதி என்னது கேட்டானா, இந்த மரம் எல்லாம் முறிக்கும் போத பாதி தடியை முறிச்சு வச்சிருப்பேன், அறுப்ப வாழால முறிச்சு பாதி இப்படி முறிச்சு வச்சுட்டு நடுவில் ஆப்ப வச்சுட்டு போவேன், எதுக்கு சாப்பிட கொண்டாவா மத்தியானம் ஆகும் போத. அப்போ பக்கத்துல இருந்த ஒரு குரங்கு இருக்கு, என்ன செய்யுதுன்னு பேசாது இருக்கட்டாமா, அது குரங்கு புத்தி தானே அது காட்டும். அப்ப அதுல அது என்ன தானே, இதுக்கு நடுவில் இந்த அவன் இந்த அறக்கப்பட்டவன் உண்ட, அறுப்பு வாழால அறக்கப்பட்டவன், அத மாதிரி ரெண்டு காலையும் ரெண்டு பக்கத்துல போட்டுண்டு உக்காந்து உட்காந்துட்டு இவன் இந்த ஆப்பு வச்சிருக்கானே அது என்ன திரும்பவும் அது வந்து சேர்ந்துக்காது இருக்கிறதுக்காகவும் நடுவில் ஒரு சின்ன ஒரு வேறொரு கம்ப குறுக்க வச்சிருப்பேன், அதை இப்படி அசைச்சது ஆட்டி 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 இழக்கிது. அதை இழக்கின உடனே இந்த பாதி குழந்தை நிக்கிறது இல்லவா, அது ரெண்டு டப்புன்னு சேர்ந்து கொடுத்தோம், டக்கு டப்புன்னு சேர்ந்து கொடுத்தோம்னா என்னது, அந்த குரங்குகளோட வாலோ அல்லட வேற என்னவோ ரெண்டு கம்பு கடலாச்சு. என்னது அதுல இருந்து ஊறி வரவும் முடியாது, அங்கேயே கிடக்க முடியுமான்னு கேட்டா தானே வலி தாங்க முடியலை. ரெண்டு அந்த கவரு கடையில எடுத்து அந்த மரத்தோடு ரெண்டு கஷ்ணத்து கடையில எடுத்து. அப்போ அந்த குரங்கு என்ன பாடுபடுமோ அத மாதிரி இந்த கிரகஸ்தாள் ரொம்ப கஷ்டப்படுறா, ஐயோ பாவம்னு தோணுறது ஆருக்கு, பட்டணத்தாரு. அப்ப இங்க என்ன சொல்றாருன்னு கேட்டானா, இந்த பகவானோட மகத்துவத்தை எங்களுக்கு சொல்லித்தாங்கோ, எங்களுக்கு இல்லை எனக்கு ஒருத்தர் தானே இருக்காரு, அவர் விதுரர் மாத்திரம் தானே இருக்காரு, இன்னமும் என்னெல்லாம் அவருக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறது ஒரு பெரிய லிஸ்ட போடுறார். அந்த லிஸ்ட் இன்னைக்கு வாசிச்சானா தீராது, அதனால நமக்கு அதை நாளத்தேக்கு மாற்றி வைக்கலாம். விதுரருக்கு தெரிய வேண்டிய விஷயங்களோடு லிஸ்ட், அந்த லிஸ்டம்பிட்ட வாசிச்சு கேப்பிச்சு இந்த கேள்விகளுக்கெல்லாம் எனக்கு பதில் தரணும்னு சொல்லும் போத அதெல்லாம் பொறுமையோட கேட்டுட்டும் மைத்ரேய மகர்ஷி அதுக்கு பதில் சொல்லுவர். அதாக்கும் இந்த திருதீய ஸ்கந்தத்தில் உள்ள பிரதான விஷயம், அதை நமக்கு நாளைக்கு வாசிப்போம். பிரிவாச்சரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இந்திய நேரப்படி 6 மணிக்கு ஒலிபரப்பாகும். பிரிவாச்சரணம்.
Oh,
பெரியவா சரணம், பெரியவா வானொலியின் மாலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றன. எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை இந்திய நேரப்படி 6 மணிக்கு துவங்கும். பெரியவா சரணம்.